இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எக் மயனைஸ் எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு எக் எடுத்துக்கிறேன், அப்புறம் குக்கிங் ஆயில், வீட்ல நீங்க யூஸ் பண்ற ஆயில் அந்த ஆயில எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், சீனி எடுத்திருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் மூல பெப்பர் எடுத்திருக்கிறேன், அப்புறம் உப்பு. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்கை உடச்சி உள்ள ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் பெப்பர், அப்புறம் சால்ட். ஆயில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எவ்வளோ ஆயில்னால் ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. ரொம்ப ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரணும், நல்லா பிளெண்ட் ஆகி வரணும், அப்படிதான் நல்லாயிருக்கும். வேணும்னா இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பெப்பர் போட்டிருக்கோம், அதனால் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி வரணும். தண்ணியாக ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட எக் மயனைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.